ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னிஸ்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 1980s ரஜினிகாந்துக்கு போட்டியாக அமைந்த 5 ராமராஜன் திரைப்படங்கள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை, முதல் திரைப்படம் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, 1987 ராமராஜன் சாந்தி பிரியா நடிப்பில் வெளிவந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் என்ற திரைப்படம். இது 300 நாட்கள் கடந்து ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு திரைப்படமாக திகழ்ந்தது 1987. அடுத்த திரைப்படம் என்னான்னு பார்த்தோம்னா, 1988 ராமராஜன் கௌதமி நடிப்பில் வெளிவந்த எங்க ஊர் காவல்காரன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் சுமார் 200 நாட்கள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தது. அதுக்கப்புறம் அதே ஆண்டில் வெளிவந்த மற்றொரு திரைப்படம் தான் செண்பகமே செண்பகமே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் சுமார் 250 நாட்களுக்கு மேல் கடந்து ஓடி சாதனை படைத்த திரைப்படமாக அமைந்தது. அதாவது 1988 மட்டும் சுமார் 200 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த ரெண்டு ராமராஜன் திரைப்படங்கள்னா, அதில் எங்க ஊர் காவல்காரனும் செண்பகமே செண்பகமே என்ற திரைப்படமும். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம்னா, 1989 400 நாட்களுக்கு மேல் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த திரைப்படமாக திறந்த படம் தான் ராமராஜன் கனகா நடிப்பில் வெளிவந்த கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வெற்றி வந்து மிகவும் பெரிய வெற்றியாக அமைந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, 1990 வெளிவந்த ராமராஜன் ரேகா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பாட்டுக்கு நானே அடிமை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு 200 நாட்கள் கடந்து ஓடி சாதனை படைத்த திரைப்படமாக அமைந்தது.